அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சார், அவங்களுக்கு தன்னையே யாருன்னு தெரியல சார். ஏ ரோஜாவுக்கு என்ன ஆச்சு? அவங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பேரை கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல சார். தேவையாக்காதான் அவங்களுக்கு கங்கான்னு பேர் வச்சிருக்காங்க சார். கங்காவா? ஆமா சார். ஏ ரோஜா பழசெல்லாம் மறந்துட்டாளா? ரோஜா, நீ எதை மறந்தாலும் என்ன மறக்க மாட்டிய ரோஜா? என்ன ஏன் தேடி வரல ரோஜா? ரோஜாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு எப்படி சுயநினைவு போச்சு? அவ எப்படி உங்க கிராமத்துக்கு வந்தா சொல்லு. சத்தியமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஒரு நாள் எங்க குலதெய்வம் கடலமாக காணுமேனு தேடணும் சார். தாயி, என்ன தாயி, ஏன் இதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு தாயி. நான் யாருன்னு, நான் யாருன்னு எனக்கு தெரியல சார். நீங்க இப்ப ரோஜான்னு சொல்ற அந்த கங்காவுக்கு பிரச்சனை வந்துருச்சு சார். ரோஜா மேடத்துக்கு என்ன பிரச்சனை? மேடத்து மேல சின்ன துரும்பு பட்டாலும் சார் சும்மா இருக்க மாட்டாரு. நவீன், நவீன், அதெல்லாம் தேவையில்ல. ஏ ரோஜா, என் பொண்டாட்டி என்ன மறக்க மாட்டா, நீ அமைதியாரு. அண்ணா, அண்ணா, இப்ப அவ எங்க இருக்கா? என் பொண்டாட்டி எங்க இருக்கா? அப்ப சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நான் என் ரோஜாவ பாக்கணும் சார். எங்க ஊரு ரொம்ப கட்டுப்பாடு நிறைஞ்ச ஊரு சார். நீங்க இப்ப வந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாரு சார். நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கறேன். வாங்க போலாம் சார். முதல்ல இவர் என்ன சொல்றன்னு கேட்போம். கடல் கிராமம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா சார். கொஞ்சம் பொறுமையா தான் சார் ஹேண்டில் பண்ணணும். நீங்க அவசரப்படாதீங்க. அவர் என்ன சொல்றனு கேப்போம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? பிரச்சனையே எங்க ஊர் தலைவர் ஜெகன் தான் சார். கங்கா வயிற்று பிள்ளத்தாச்சியா இருக்காங்க. அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவன் தப்பு தப்பா பேசுறான் சார். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த கண்ணனையும் தேவகியக்காவையும் இந்த மூணு பேரையும் எங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான் சார். சார், ஏற்கனவே ஜெகனுக்கும் கண்ணனுக்கும் ஆகாது சார். கங்கா பொண்ணு விஷயத்த வச்சு அவங்கள பழி வாங்க பாக்குறான் சார். கங்கா, கண்ணண்ண, தேவகேக்கா இந்த மூணு வரையும் காப்பாற்றணும்னு தான் உங்களை பார்க்க வந்தேன் சார். நீங்கள் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொண்ணை பார்க்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே அவங்களுக்கு ஆபத்தாயிரும் சார். சட்டப்படி அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் செய்யுங்க சார். அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் சார். சார், இவர் சொல்லதான் சார் சரி. அவசரப்பட்டு போய் நாம் சீக்கிரத்தில் மாட்டிக்கக்கூடாது சார். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. முதல்ல நம்ம ஜட்ஜை பார்த்து ரோஜா மேடம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்குங்க சார். கோர்ட் ஆர்டரோடு அங்கே போனீங்கன்னா அந்த ஜெகனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சார். அதே மாதிரி ரோஜா மேடத்துக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களே கண்ணன் தேவகி, அவங்களையும் அந்த இடத்த விட்டு விரட்டவே முடியாது சார். பழிவாங்க பாக்குறான் இவங்க ரோஜான். அப்ப உங்க கூட இருக்கிறது லோகு, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நன்றிங்க ஐயா. நவீன், நீங்க சரிங்க சார். நவீன், இந்தா இப்ப நீங்க ஒரு போட்டோவை பாத்தீங்கல்ல, அந்த போட்டோல இருக்கிறது தான் என் மனைவி ரோஜா சார். ரோஜாவை ஒரு கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க.
ஆனா அவ கும்பிடுற தெய்வம் அவளை காப்பாத்தியிருக்க. இதுல பெரிய சோகம் என்னன்னா, என் மனைவி ரோஜாவுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை சார். இப்போ அவளுக்கு தான் யாருன்னு தெரியாது. யா அதனால கண்ணனும் தேவகியும் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து கங்கான்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தது ஜெயஸ் கிருஷ்ண கூட இருந்தவங்க யாரு? எஸ் சார், அவ ரோஜா இல்ல, ஜெஸி. வாட், ஜெஸியா? ஆமா சார், ஜெசிகா விக்டர். ஷீ இஸ் அன் அண்டர் கவர் காப். ரோஜாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவளை மாதிரி இருக்கிற ஜெஸியை வச்சு ஒரு சின்ன பிளே பண்ணிட்டு இருக்கேன் சார். போலீஸ் ஆபீசர் சந்திரகாந்தா இதுல ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஜேஎஸ் அனு ஷாம் இவங்க எல்லாரையும் ஆதாரத்தோட பிடிக்கணும் சார். ஆக்சுவலா ஷாம் இப்ப ஜெயில இருக்கான் தான் பேரு. ஆனா அவன் விரும்பும் போது வெளியே வருவான், அப்புறம் உள்ள போயிடுவான். இதா சார் நடந்துகிட்டு இருக்க. பண பலம், படை பலம், அதிகார பலம், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இஷ்டம் போல ஆடிட்டு இருக்கான் சார். ஷாம கையும் களவுமா பிடிச்சா நாமளே அவனை பனிஷ் பண்ணலாமே. இதுல சம்பந்தப்பட்ட ஜெயில் அதிகாரிகளையும் நம்ம பனிஷ் பண்ணலாமே. உங்களுக்கு தெரியாது இல்ல அர்ஜுன், ஆதாரம் இல்லாம எந்த குற்றவாளியும் பனிஷ் பண்ண முடியாது. ஷாமியும் அவன் கேங்கையும் ஆதாரத்தோட பிடிச்சி தண்டிக்கணும் சார். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்க மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள கூட்டிக்கிட்டு வராம ரோஜாவை பாதுகாக்க ஆர்டர் விடணும்னு கேக்குறீங்க சார்? அவ உயிரோட இருந்தாலும் அவளுக்கான ஆபத்து அப்படியே தான் சார் இருக்கு. இப்ப என் ரோஜா சுயநினைவே இல்லாம இருக்கா, சோ இன்னும் அதிக ஆபத்துல இருக்கான்னு கூட சொல்லலாம். யாரு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லி அவ மனச குழப்ப முடியும். அவ்வளவு ஏன் அந்த அணுவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க போட்டோவை காமிச்சு நான் உன் பழைய தோழின்னு சொல்லி எங்க வேணா கூட்டிட்டு போய் அவளை பழித்திக்க வாய்ப்பு இருக்க. சோ கொஞ்ச நாளைக்கு ரோஜா உயிரோட இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாம இருக்கிறதா சார் அவளுக்கு நல்லது. அப்படி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அவளை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சு தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிற வரைக்கும் ரோஜா அங்கதான் சார் இருக்கணும். அந்த கிராமத்துல இருக்கிறதா அவளுக்கு சேஃப். அதான் சார், ரோஜாவை அந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்ப கூடாது. அதே மாதிரி கண்ணன் தேவகி யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் சார். ஓகே, நீங்க எது பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும். உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க எனக்கு போன் பண்ணலாம். உங்களுக்கு சட்டப்படி எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே அர்ஜுன், உங்க ஆர்டர் தான் ரோஜாவை கொல்ல நினைச்சவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கும் சார். தண்ணி குடி. கங்கா, பஞ்சாயத்துல நடந்ததையே இன்னும் நினைச்சிட்டு இருக்காத. அது இதோ இவரையும் என்னையும் பழி வாங்கறதுக்காக தான் அப்படிலாம் பேசினாங்க. அவங்களுக்கு பகையெல்லாம் ஓ மேல இல்ல, எங்க மேலதான். தேவகியே, கங்காவுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வர வரைக்குமாவது அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா யோ, அவனுங்க கடக்கறானுங்க. ஏன் ஒதுக்கவேன்னு சொன்ன இவ்வளவு ஒதுக்கி வச்சிருவோமா? நம்ம பொண்ணு உசுரோட இருந்து ஒதுக்கி வைன்னு சொல்லியிருந்தா ஒதுக்கி வச்சிருப்போமா? ஏன் சொல்லியா? இத பாரு, கங்காங்கிறது என் ஆத்தா பேரு. அவ என்ன வயித்துல சுமந்தவ. அவ பேரை இந்த பொண்ணுக்கு நான் வச்சிருக்கேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன மீறி இந்த வீட்டை விட்டு இவ்வளவு யாரும் வெளியே அனுப்ப முடியாதியா? இரியா, பஞ்சாயத்துல அந்த ஜெகனை ஏகத்துக்கும் பேசிட்டு வந்துட்டோம்ல, அவன் ஏதாவது ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பத்ததுக்கு அந்த ரேடியோ பட்டி இருக்குல்ல, அது வேற ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம். நீ இரு, நான் யார் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா தாய், இந்த பாரு, அவங்க உன்ன பாத்தாங்கன்னா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். நீ உள்ள போய் உட்காருப்போ. பாத்து பாத்து மெதுவா. நான் போயிட்டு காரியத்தை முடிக்காம வருவனா? கையோட கூட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க.
தம்பி நீங்களா? சாரா ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா, வா வீட்டுக்கே வந்திருக்காருப்பா. ஆனா இவர் வக்கீல்ல தெரியாதே. இப்ப தெரிஞ்சுக்கோ, இவர் தான் வக்கீல் சார் அர்ஜுன். சென்னையிலேயே பெரிய வக்கீல். ஓஹோ, யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல இவரை வக்கீலா வைக்க முடியாது. என்னமோ தெரியல, அந்த பொண்ணு போட்டோவை காமிச்சேன், உடனே நான் இதை நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டாரு. வாங்க தம்பி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்களும் வாங்க. வாங்க சார். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. நடந்தது என்னன்னா, எல்லாமே லோகன் சொல்லிட்டாரு, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ரோஜாவை கூப்பிடுங்க. ரோஜாவா? ஆமாமா, அவங்க பேரு ரோஜா. இல்லையே, நாங்க அவளுக்கு கங்கான்ல பேர் வச்சிருக்கோம். எல்லாரும் கங்கான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியும், அந்த பொண்ணு கூப்பிடுங்க. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. தம்பி தம்பி தம்பி, இரு 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 தேவகியே. இருங்க தம்பி, நான் போய் கூட்டிட்டு வரேன். கங்கா அம்மாடி, நம்மள காப்பாத்துறதுக்கு பட்டணத்துல இருந்து ஒரு வக்கீல் வந்திருக்காருமா. நம்ம லோகு கூட்டிட்டு வந்திருக்காப்ல, பெரிய வக்கீலாம். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் ஒத்துக்க மாட்டாராம். அவரு உன்னை பார்க்கணும்னு சொன்னாருமா. எனக்கு புதுசா யாரையும் பார்க்க பயமா இருக்குமா. ஒன்னும் பயப்படாதம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சீக்கிரம் வா. என்ன வா தாயி. அவ ஏதோ குழப்பத்துல பயத்துல இருக்காப்பா. ரோஜா, எனக்கு தெரியலையா? நான் தான் ரோஜா, அர்ஜுன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார்னு உசுரையே விடுவியே. ரோஸ், அர்ஜுன் வந்திருக்க. ரோஸ், உன் புருஷ ரோஜா. ரோஜா, நல்லா யோசிச்சு பாரு ரோஜா. உன் வாடி மனசுல நான் இருப்பேன் ரோஜா. ரோஜா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ரோஜா. ரோஜா, நீ என்ன எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அர்ஜுன் சார், அர்ஜுன் சார்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பிய ரோஜா. தாயி, அவரு உன் புருஷன்னு சொல்றாரு, உனக்கு தெரியுதாமா? எனக்கு எனக்கு யாரையுமே தெரியல. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? அண்ணா, இவங்கதான் என் பொண்டாட்டினா. தம்பி தம்பி தம்பி, நான் சொல்றத கேளுப்பா. அந்த பிள்ளைக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சுப்பா. திடீர்னு எதிர்பாராத விதமா விபத்து நடந்துச்சுன்னா சில பேருக்கு உயிர் போயிடும், சில பேருக்கு ஞாபகம் மறதி ஆயிடும். இப்ப அந்த பிள்ளை எல்லாமே மறந்து போய் நிக்கிறாப்பா, புரிஞ்சுக்கப்பா. இல்ல இல்ல, ரோஜா எதை மறந்தாலும் என்ன மறக்க மாட்டா. முடியாத ரோஜா, ரோஜா நான் அர்ஜுன் வந்திருக்கேன். ரோஜா இங்க பாரு, அர்ஜுன் சார் லாயர். ரோஜா, உன் புருஷன் உன்னை காப்பாத்த வந்திருக்க. ரோஜா, ரோஜா என் உயிர் உன்னை தேடி வந்திருக்க. ரோஜா என்ன பாரு. ரோஜா, ரோஜா இங்க பாரு, அர்ஜுன் வந்திருக்க. ரோஜா பாரு. ரோஜா, ரோஜா நான் யாரு உனக்கு தெரியல.
ரோஜா, என்னை எப்படி உன்னால மறக்க முடியும்? ரோஜா, 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 உன்னை பார்க்கணும்னு ஓடோடி வந்திருக்கேன். இத்தனை நாளா நான் இவ்வளவுதான் சார் தேடிட்டு இருந்தேன். ரோஜா, ரோஜா, என்னை பாரு. ரோஜா, என்னை பாரு. உனக்கு என்னை பார்த்தா எல்லா ஞாபகத்துக்கு வரும். ரோஜா, இங்க நீ யாரையும் பார்த்து பயப்படவே வேண்டாம். நீ என்ன மட்டும் பாரு. ரோஜா, ரோஜா, உனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? ஓ, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க. எங்க கல்யாண போட்டோனே இங்க பாருங்க. இவதான் என் பொண்டாட்டி. இவன் நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி. நல்லா பாருங்க சார். அம்மா, இங்க பாருங்க, இத பாருங்க. ரோஜா பாரு, நீதான் என் பக்கத்துல இருக்க. கொஞ்சம் நல்லா பாரு ரோஜா, பாரு ரோஜா. ஐயோ ரோஜா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ரோஜா, இங்க இத பாரு சார். நாங்க மேரேஜ் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் சார். நாங்க கல்யாணம் பண்ணதுக்கான அத்தாட்சி. ஆனா பாருங்கண்ணா, ரோஜா பாரு, நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிபிகேட் இது பாரு. இத பாரு ரோஜா, இதான் உண்மை. சார், சார், சர்டிபிகேட் பாருங்க சார். அர்ஜுன் ரோஜா சார், இங்க பேர் இருக்கு சார். ரோஜா வயித்துல குழந்தை இருக்கு சார். என்னோட குழந்தை. ஏன் குழந்தை சார்? நாங்க ரெண்டு பேரும் உயிரா நினைக்கிறேன். எங்க ரெண்டு பேரோட குழந்தை சார். சார், இது என்னன்னு தெரியுமா சார்? எங்க குழந்தைய மொத மொத நாங்க ஸ்கேன்ல பார்த்த மொத ரிப்போர்ட் சார். ஆமா, நீங்க பாருங்கம்மா. ரோஜா, ரிப்போர்ட், நம்ம குழந்தை. ரோஜா, இது பாரு ரோஜா. இது நீ பார்த்தா உனக்கு ஞாபகம் வரும் ரோஜா. இது நம்ம குழந்தை ரோஜா. ரோஜா, இதெல்லாம் பார்த்தா நீ யாருங்கிறது உனக்கு ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா ஞாபகம் வரும் ரோஜா. கண்ண மூடி யோசி ரோஜா. ரோஜா, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பீச்சுக்கு போனோம்ல, நீ கூட கடல மக்கிட்ட போய் சாமி கும்பிட்டல்ல, உனக்கு அது அது ஞாபகம் இருக்கா? எதுவுமே பேசாம நீ இப்படி நிக்கிறே ரோஜா. ஏன் ரோஜா இப்படி பண்ற? எனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. என்ன விட்டுருங்க. சார், ஒரு நிமிஷம் சார். ரோஜா, ரோஜா, இது பாரு ரோஜா, இது பாரு ரோஜா. தாலி ரோஜா, ரோஜா, இது தெரியுதா ரோஜா? நான் கட்ட தாலி ரோஜா. நீ என்ன தெரிஞ்ச கடைசி நிமிஷம் வரைக்கும் இது உன் கழுத்துல இருந்துச்சு ரோஜா. பாரு ரோஜா, நல்லா பாரு ரோஜா. ரோஜா, நல்லா பாரு ரோஜா. நம்மளை சேர்த்து வச்சது இந்த தாலிதான் ரோஜா.
நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமே இதுதான் ரோஜா. ஒரு நிமிஷம் கூட நீ இதை பிரிய மாட்டேன். எப்படி ரோஜா, எப்படி உன்னால இதை விட்டுட்டி இருக்க முடியுது ரோஜா? ரோஜா, நீ இல்லாம என்னால இருக்க முடியல ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.